नान्देङ्करणाचार्यः कविताचिगचेतरी वेदान्ताचार्यर्योणे संविधत्तां तदा हरि अस्मद्भृतपरम्परायेण இனி இந்த பசுபத் திரிகரணங்கள் அதிகரணத்துல சூத்திரங்கள் இருக்கு. அந்த சூத்திரார்த்தங்களை இன்னைக்கு பேசுவோம். நாலு சூத்திரங்கள் பத்தி ரசாமஞ்சியாத் அதிஷ்டானுபத்தே கரணவத்தேன்ன போகாதித்யா அசர்வஜதாவா அப்படின்ட்டு நாலு. இந்த நாலு சூத்திரங்களும் அந்த பசுபதி மதத்தை சர்வாத்மனா கண்டிக்கிறதுக்கோசரம் பிறந்திருக்கிறது. முதல் சூத்திரம் பத்யோ அசாமஞ்சஸ்யாத். பத்யோ பசுபதி, பசுபதியினுடைய மதம், அவருடைய மதத்தை. அந்த முதல் சூத்திரத்துல நைகத்தின சம்பவம் இருக்கு. முதல் அதிகரணத்துல அந்த போன அதிகரணத்துல அதுல ந அப்படின்னு இருக்கு. அத அங்கேன்னு சொன்னாங்க. இது வந்து சூத்திரக்காரன்லாம் இந்த மாதிரி பண்ணுவான். முன்னாடி சூத்திரத்துல சொல்லப்பட்ட சில பதங்களை இங்க ஆகர்ஷிச்சுப்பார். எப்படி ஆகர்ஷிச்சுண்டாக்கா என்னன்னாக்கா சாஸ்திரக்காரர்களுக்கெல்லாம் சூத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. முடிஞ்ச பர்யந்தம் அவ அதிகமா பதப்பிரயோகம் பண்ண மாட்டார். எவ்வளவுக்கு அவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அக்ஷரங்களை பதங்களை வாக்கியங்கள் எல்லாம் குறைச்சிதான் போடுவோம். ஏன் அப்படின்னா பலவளவுலாம் பேசுறதா வளர்த்துருக்காரு. அழகா ஒரு பதம் இருந்ததுன்னா அந்த ஒரு பதத்திலேயே நாலு அர்த்தம் வரும்னு சொன்னாங்க. அதே பொறுமை என்னது போதும் நிறைய பதங்கள் எல்லாம் போடணும். இது பண்ணவே மாட்டார் சாஸ்திரக்காரர். ஏன்னா பதங்களை வேஸ்டா இது சொல்லுவா வையாகரணத்தை பத்தி அர்த்தமாத்திராளாகவேனே உத்ரோத்தவம் மன்யந்தே வையாகரணா. ரெண்டு பதம் இருக்கு. ரெண்டு பதத்துல ஒரு தீர்க்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த தீர்க்கத்தை ஹ்ரஸ்வமா மாத்த முடிஞ்சிருக்கலாம்னாக்கா ஒரு புத்திரன் பிறந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான், அந்த மாதிரி ஆனந்தப்படுவானா வையாகரணம். அக்ஷரங்களை குறையும் போகும். மொத்தத்துல என்ன அர்த்தம், பேச்ச குறையும் போகும். அதிகமா பேசுறது குறைச்சிருக்கும். நம்ம சொல்றது நாலு வார்த்தை சொன்னா கூட ரத்தம் சுருக்கமா இருக்காது. அதிகமா பேசக்கூடாது, அதிகமா எழுதக்கூடாது. சாஸ்திரக்காரால் சொன்ன ஒரு வாக்கியத்துல பல அர்த்தங்கள் சொன்னது. அதாவது பிரம்ம ஜிஜ்யாசம் சூத்திரக்காரர், அதுக்கு பாஷ்யக்கார 108 பக்கத்துக்கு மேல பண்றக்கே மூலம் உண்டி. பரகால சுவாமி கிட்டத்தட்ட 1000 பக்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். ஒரே ஒரு சூத்திரம், ஒரு சூத்திரத்துக்கு 108 பக்கம் வியாக்கியானம் பாஷ்யக்காரர். அதுக்கு 1000 சுத்தம் வியாக்கியானம். ஏன் அந்த ஒரு சூத்திரத்துல அத்தனை அர்த்தங்கள் உள்ளடங்கியிருக்கு. சேர்த்து சுபாடுதலி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் 4 அர்த்தங்கள் 6 அர்த்தங்கள் அப்படிலாம். அந்த மாதிரியாக எவ்வளவு கூட சுருக்க முடியுமோ அவ்வளவு கூட சுருக்குதுதான். போன சூத்திரத்துல நயன் இருக்கு, அதுவே இங்க வரட்டுமே. அந்த நஞ்சை இங்க சேர்த்துனாக்க அதனாலே தெரியப்படும். அதனால பத்யு அசாமஞ்ச அஸ்யாத் அப்படின்னு ந அப்படின்ற ஒரு போன அதிகரணம் அந்த நாவை இங்கேயும் கொண்டு வந்து இங்க கொண்டு வந்துட்டாக்க அப்படி அர்த்தம் பண்ணாக்க ஒரு அக்ஷரம் ஒரு பதம் அதனால குறவு வந்து அது தேவையில்லை. போன பதம் போன அதிகரணத்துல சொன்ன அப்படிங்கிறதுனாலேயே அர்த்தம் சித்தி சொல்லுது. சைத்ரஹா ஆகதா சஹ புத்தஹ அப்படின்னா சைத்ரன் வந்தான், அவன் சாப்பிட்டான். இது சைத்ரன் தெரிந்து சொல்ல வேண்டாம். சைத்ரஹா ஆகதா புத்த சைத்ரனே சொல்லாமலே பொதுவா ஆகதவான் புக்தவான் ஆகதா புக்தா அப்படின்னு ஒரே வார்த்தை சைத்ரன் சொல்றான். இதுதான் சாஸ்திரக்காரர்களுடைய பத்தி. பல வாக்கியங்களை திருப்பி சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு மாட்டேன். அதனால போன சூத்திரத்துல போன அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அது இங்க ஆவர்த்திக்கிறது. அப்ப என்ன ஆகும், ந பத்யுஹு பதம் ஆதரணீயம். பத்யுஹு
பசுபதி. பசுபதியினுடைய மகமானது ஆதரிக்க ஆதரிக்க கூடாது. யாரால? நம்மள மாதிரி ஸ்ரீ விஷ்ணு அக்ரேசராக இஷ்டால இத இது வந்து ஆதரிக்கப்படக்கூடாது. ஏன்? அசாமஞ்சசியா, சமஞ்சசம் இல்லை, சரியாக இல்லை. என்னைக்குமே சமஞ்சசம் ஆகணும். பாஷகார கடைசி ஈரசாய்க்கு போல சர்வம் சமஞ்சசம். நம்ம சித்தாந்தத்துல அனைத்துமே சமஞ்சசம். இதர சித்தாந்தத்தெல்லாம் என்ன? அசமஞ்சசம். அது மாதிரி பசுபதியினுடைய மதத்துல அசாமஞ்சசியமே நிறைய இருக்கு. என்ன என்ன சாமஞ்சசியம்? முதல்ல என்ன தெரியுமா? வேத விரோதம். ரெண்டாவது அவா சித்தாந்தத்திலேயே பல விரோதங்கள், அந்யோன்ய வியாகாதவர்கள் பல விரோதங்கள். அதே மாதிரியாக வேத விரோதம் இருக்கு. முந்திரிகா சுட்டுதாரணம்னா சொன்ன பாருங்க, அவளுடைய பட்சம் இருக்கு அப்படின்னு. அந்த முந்திரிகா சுட்டுதாரணம் எல்லாம் வேதத்திலேயோ பொது ரெண்டு பேரும் சொன்ன ஸ்மிருதிகளும் இல்லை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பொதுவா எந்த விஷயம் எடுத்துட்டாலும் பிரமாணம் காமிச்சா எப்படிப்பட்ட பிரமாணம் காமிக்கணும் தெரியுமா? ரெண்டு பேரும் உச்சுண்ட பிரமாணத்தை காமிக்கணும். பிரமாண ஸ்மிருதி, யாக்கியவர்க்க ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதிகள்லாம் நாமளும் ஒத்துக்கிறோம், செய்வாளும் ஒத்துக்கிறா, அத்வைதிகளும் ஒத்துக்கிறா, எல்லாரும் ஒத்துக்கிட்டார். அதனால அதுல நாராயணனே தெய்வம் சொல்லிட்டு இப்படி எல்லா ஸ்மிருதிகளும் நம்ம ரெண்டு பேரும் ஒத்துண்ட ஸ்மிருதிகள் நாராயணனையே பரதெய்வமா காமிக்கிறது. அப்படி இருக்கச்ச அந்த நாராயண ஆராதனம் தான் நாராயணனுடைய ஆராதனை சொல்லப்பட்டு அந்த ஆராதனை கவனம் தான் இங்க முக்கியம். எல்லாரும் ஒத்துட்டு, ஆனா நீங்கெல்லாம் என்ன சொன்னீங்க? உங்க ஆகமான்னு ஒண்ணு தெரிஞ்சுண்டு, அதுல சொன்னதுதான் பிரமாணம். அது ஏற்றுக்க கூடாது. அந்யோன்யவியாகாதம், வேத விரோதம், அது ரெண்டு இருக்குது. நிறைய சொல்றா முத்ரிகா சுக்கதாரணம், அதாவது பகாசனம். சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு, சொல்றதுக்கே அசிங்கமான விஷயம். அவன் என்ன சொல்றான்னாக்க, ஸ்திரீகளுடைய இது இருக்கே அவளுடைய பிறப்புறுப்பு அதுல உட்கார்ந்துருக்கிறான், அதை பிறப்புறுப்பை ஆதனமாக உடையவன், அவனை வந்து தியானிக்கணும் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் வந்து எங்க இருக்கு? எந்த சாஸ்திரத்துமே அந்த மாதிரி இல்லையே. இல்லாத சாஸ்திரத்தை எதுக்கு கற்பிக்கிறீங்களோ? ஏதாவது ஒரு சாஸ்திரத்திலேயாவது அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இல்லவே இல்லையே. இல்லாத ஒண்ணத்தை கற்பிக்கிறது ரொம்ப தவறு. அதே மாதிரி சுறா குடும்பத்தை ஸ்தாபிக்கணுமா? சுறா குடும்பம் என்னது? அதாவது போதவஸ்து, அதெல்லாம் ஸ்தாபனம் பண்ணிடணும், அதுல தேவதைகளை அர்ச்சனை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை குடிக்கணும், ஸ்மசானத்துல போய் பத்மாவுக்கு பறந்தோம், ருத்ரபூமியில இருக்கக்கூடிய இது இந்த சொல்லுவாது சாம்பல் அத்தெல்லாம் பூசிக்கணும், அதிலேயே குடிக்கணும். இந்த மாதிரி இன்னொன்னு பிரணவத்தெல்லாம் சொல்லணும்ன்ற இந்த மாதிரி பொதுவா ருத்ரபூமிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. சித்தா மாடாம பூனல் போட்டுக்காம எதுவுமே இது பண்ணிக்கூடாது. இது நம்ம சாஸ்திரம், பூனல் போட்டுக்காம இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு வந்தாங்க அப்படி இருக்கிறது. அங்கெல்லாம் அந்த அந்த சாம்பலை பூஜிட்டு பிரணவத்தை சொல்லணும், தியானம் பண்ணணும் அப்படின்லாம் அவர் சொல்றா. இதெல்லாம் பரஸ்பர விருத்தங்கள். இந்த மாதிரி விரோதமான கட்டிடங்கள்லாம் அசாமஞ்சசியம். இது அந்யோன்ய விரோதம், அவா மதத்திலேயே விரோதமா இருக்கு. இன்னொன்னு வேத விரோதம் இருக்கு. வேத விரோதம் என்ன அப்படின்னாக்கா, தத்துவத்தை கல்பிக்கிறதுல பரதத்துவம் எது அப்படின்னு கல்பிக்கிறதுல அவ பரமாத்மா திருமாவை விட்டுட்டு எதை எதையோ சொல்றா. அதே மாதிரி என்னென்ன உபாசனம், திருமாவளை உபாசனம் தான் பண்ணது ஒத்துருக்கும். அதுதான் உபநிடம் சொல்றது, வேதா வேதம் துருஷம் மகாந்தம் ஆதித்யம் ஆதித்யவர் நந்த மதப்பரஸ்தா அப்படின்னு சொல்லிருக்கு. இது பொழுதுக்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து சிவன் நாராயணன் சொல்றது, பகவான நாராயணன, பகவான நாராயணன் சொல்றது.
அந்த நாராயணன் சொல்ற சமயத்துல அதை விட்டுட்டு ஒரு மகேஸ்வரன் சொல்றது தவறு. அதே மாதிரி இந்த நாராயணனே உபாதான காரணம், அவனே நிமித்தம் சொல்றது, அதுக்கு விரோதமாய் கற்பிக்கிறார். நாராஜனப்பரம் பிரம்மதத்துவம் நாராஜனப்பரா, எவ்வளவு நமக்கு இருக்கு வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லாம் எல்லாமே எம்பிரமானிய சொல்றது. அதனால இந்த பெருமாளுக்கு திவ்யமான திருமேனி இருக்கு, அது சாத்விகமான திருமேனி. இதெல்லாம் சொல்லி அதுக்கு எதிர்த்த வித யாகங்கள் தான் சொல்லப்பட்டு, நீ சொன்ன மாதிரி சுறா கும்பத்தை பெண்ணுறுப்புல அந்த இருக்கக்கூடிய ஒத்தனை தியானம் பண்றது, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நல்ல சாத்விகமான வேதத்திலேயோ சாத்விகமான புராணங்கள்லயோ இதிகாசங்கள்லயோ எங்கேயுமே சொல்லப்படல. அதனால அத்தனையுமே விரோதம். இல்ல சில இடத்துல சிவனை சொல்றதுன்னு சொன்னமே, சில இடத்துல இதை சொல்றதுன்னு சொன்னமே, ருத்ரனை பிரம்மாவை சதுர்முக பிரம்மாவெல்லாம்னா வாஸ்தவம் தான். அங்கெல்லாம் என்ன தெரியும் கொஞ்சம், எல்லாமே அந்தரியாமிகரமா பார்க்கணும். பெருமாள் அந்தரியாமையா உள்ள இருக்கும் விசிஷ்ட வேஷியன். நம்ம பிராண பிரதானம் வாழ்ந்துட்டு பிரதர்சனத்தை பார்த்துருக்கோம், முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல 11வது அதிகாரம் அங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஏற்கனவே சுவாமி வச்சிருக்க அந்த மாதிரி கணத்துல இதை பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னாக்க எதுவுமே தோஷம் இல்லை. ஆனால் நீங்களோ விபரீதமா சொல்றீங்க, எல்லாத்த காட்டிலும் மகோகண்ட சொல்றது ஏகோவை நாராயண ஆசி நம்பிரம்மா மேஷானா அப்படிங்கிறது ஏகோகவை உத்தந்தம் இரவுகாரம் போடுறது வை யாரு அது நாராயண ஆசி பகவான நாராயணனே வந்து பிரம்மா நம் பிரம்மா பிரம்மாவோ ந ஈசானா சிவனோ யாருமே இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. ஸ்பஷ்டமா சொல்லச்ச இதை வந்து விட்டுட்டு இல்லாத கற்பனை என்ன இருக்கு? சாமான்ய புத்தி ஜனகாஸ்து சதாபிஷப்தா தத்வாந்தர பிரமகதஸ்ய சிவாதிவாச நாராயணே துவைகரீஷ வகந்தியானியம் அன்வர்த்தவர்த்தி பரிகல்பிதம் ஐக்கியம் சத்து ஆத்மா இதெல்லாம் சாமானிய சுத்தங்கள். தத்வாந்தர பிரமகதம்னா சிவன் ருத்ரன் பிரம்மா இது மாதிரிலாம் தத்வாந்தரங்கள் வேற. அதே மாதிரி இந்த அத்தனை சத்தங்களும் எம்பெருமான் கிட்டையே அன்வைக்கும். அவன் நாராயணன், நாராயணே துவைகரீச வகந்தி அனன்யம் வேற எதுலையுமே அன்வயிக்காது. அன்வர்த்த வர்த்தி வருகிறது ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தமானது அவனுக்கு அர்த்தத்துவ அர்த்த புஷ்டியோடு அன்வயிக்கணும், அர்த்த புஷ்டியோடு அன்வயிக்கணும். அதனால நமக்கு வந்து இப்ப நம்ம ராஜான்னு லோகத்தில் சொன்னாக்கா அவன் ராஜா இல்லவே, ராஜா கிடையாதவன் சாதாரண பேரோடு. அந்த மாதிரி லோகத்தில் இருக்கிற பேர்லாம். ஆனால் இந்த சப்தங்கள்லாம் எல்லாமே எம்பெருமானியே சொல்லும். எந்த சப்தம் சொன்னாலும் சரி எம்பெருமானியே சொல்றதுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் அது 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 எப்படி அன்வைக்கும்னாக்கா நீ ரூடியாவும் சொல்லிக்கோ, யௌகிகமாகவும் சொல்லிக்கோ, காரண பெயரோ அல்லது எழுவுரி பெயரோ எதுவாக இருந்தாலும் சரி பெருமானுக்குத்தான் இது வரும் அப்படின்னு சுவாமி பேசுகிறார். அழுவார் ஆச்சாரியெல்லாம் அதை சொல்லிட்டு பேசுறா. இது நடாவது பெருமாள் பத்து சாரம்னு சந்தம் பண்ணிருக்கார். அந்த அந்த இதில் வந்து சோகம் அழகா இருக்கும். கஸ்துவம் அது கேள்வி பதில் மாதிரி தத்துவம் யாருமே உடனே பதில் சொல்றான். தத்துவ வித்து நான் தத்துவத்தை தெரிஞ்சின்றேன். கின் தருகி தத்துவம் அது என்ன தத்துவம்? விஷ்ணு விஷ்ணுதான். கதம் அப்படின்னு எப்படி அது சொல்ற நீ? கின் தருகி தத்துவேதம் பரதை தனிமுக பிரயந்த சந்தர்சனாது தத்துவேதம் பர அந்த நாராயண நோக்கம்லாம் இருக்கேன். அதெல்லாம் தத்துவத்தை ஒன்றியே சொல்லுவாங்க. அதில் போய் பார்த்துக்கோ எல்லாமே நாராயணன் 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 அப்படின்ட்டு அங்க சொல்லிட்டு போறது. அப்படின்னாக்க மீதி வாக்கியங்கள்லாம் என்னது? சிவனை பத்தி சொல்றது, ருத்ரனை பத்தி சொல்றது, பிரம்மாவை பத்தி சொல்றது, இந்திரனை சொன்னா எல்லாம் தத்ருஷ்டியா சாஸ்திர திருஷ்டியா அந்யாஸ்தர் கதம்
அப்படின்னு கேட்டு சத்ருஷ்டியா இந்திரமானியே சொல்றது. இந்த மாதிரியாக வரிசையா சொல்றது. சொல்லிட்டு போயிட்டு அந்யா கதம் நீயசாம், இது எதுவா இருந்தாலும் என்ன அழைக்க அர்த்தம் எழுதி போகும்போது பெருமானத்தவருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சாப்பிட்டு போயிட்டு உண்மாய் சத்ருசாஸ்திர தேசியனுடைய மாமா அப்பள்ள அவருடைய ஆச்சாரியர் அந்த மகான் அவர் அற்புதமா தத்துவசாஸ்திரம் சாப்பிட்டு தேசியனே உசாரிக்கிட்ட சார் அப்படி எல்லாம் வரிசையா அழகான ஸ்லோகங்கள். அதுல வந்து சிவன் கிடையவே கிடையாது அப்படின்னு பலவிதமான பிரமாணங்களை இட்டு அழகா அதனால இவா சொன்ன மதம் பசுபதியினுடைய மதமானது சர்வாத்மா திக்கவே திக்காது. ரெண்டாவது அதிஷ்டான அனுபபத்தி அதிஷ்டானம்னு சரீரம் அதிஷ்டானம் சரீரம் இவன் என்ன பண்ணிடுவாருனாக்கா அனுமானத்தினாலதான் ஈஸ்வரனை இவன் சாதிக்கிறார். எப்படி நிமித்த காரணமா சாதிக்கிறார் அனுமானத்தினாலதான் சாதிக்கிறார். அனுமானத்தினால எப்படி சாதிப்பார் இந்த நையாய்க்குன்னு சொன்னா பாருங்க இந்த பிரபஞ்சமானது காரியமான அல்லது பிரபஞ்சமானது பிரபஞ்சமானது காரியம் சத்தியம் குராதிகம் காரியம் லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் காரியமாக பண்ணப்படுதவைகள் ஏன் சாவயவமா இருக்கிறதுனால எது சாவயவமோ அது என்னைக்கும் காரியமாக இருக்கும் கேட்டவர்கள் கடத்தமாக கடத்துக்கு சாவயம் இருக்கு கடத்தினுடைய பின்பக்கம் கடத்தினுடைய மின்பக்கம் கடத்தினுடைய தலைப்பக்கம் கடத்தினுடைய கீழ்பக்கமா சொல்லும் சாவயம் அவயங்கள் சேர்ந்து அதை வச்சுட்டு காரியத்தையும் சாதிச்சான் இவன் அது மாதிரி கிருத்தியங்குராதிகம் சகர்த்திருக்கம் இந்த பிரபஞ்சம் முதலானவைகள்லாம் சகர்த்திருக்கம் ஆகுது ரத்தாக ஏன் காரியத்தை அதுக்கு திருஷ்டாந்தம் புலர் இடத்துக்கு எப்படி புலர் வேணும் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லிட்டான் ஐயாய்க்க அதையே பிடிச்சிட்டு இவாடு என்ன பண்றான்னாக்கா இந்த செய்வாள் அவள் என்ன சொல்றாக்கா இந்த அனுமானத்தினால ஈஸ்வரனானவன் நிமித்த காரணமான உண்டு இருக்கான் கேவல நிமித்தமா இருக்கான் அப்படின்னு கற்பிக்கிறார். அது நம்ம நல்லபடி சொல்றோம் அப்படியானாக்கா புலாளன் மாதிரி உடம்பு இருக்கும் நம்ம வந்து லோகத்துல கொசவனுக்கு உடம்பு இருக்கு உடம்ப வச்சுட்டு தான் இந்த பிரபஞ்ச அந்த கடாதிகளை அவன் பண்றான். அந்த மாதிரி பகவானுக்கும் உடம்பு இருக்குன்னு ஒத்துக்கணும் ஐயாயிரம் ஒத்துக்கல அனுமானத்தினால நீயும் ஒத்துக்க மாட்டேன்ற நீயும் ஒத்துக்கல அவனும் ஒத்துக்கல. இப்போ குலாநாதிகள்லாம் மருத்துவ முதலானவைகள்லாம் எடுத்துட்டு பண்ணணும்னாக்கா அவனுக்கு கால் வேணும் கை வேணும் பண்ணு வேணும் எல்லாமே வேணும். இப்ப இந்த உடம்பு இல்லாம அவனால பண்ண முடியுமா? அந்த மாதிரி பசுபதி சிவன் நிமித்தம் நீ சொன்னியானாக்கா அவனுக்கு கூட ஒரு அதிஷ்டானம் வேணும் அதிஷ்டானம்னா சரீரம் அது வேணும். ஆனால் இந்த அதிஷ்டானமே இல்லையே இந்த சரீரமே இல்லைன்றீங்க அதனாலேயே அவனால பண்ண முடியாது யாரால இந்த பசுபதியினால பண்ண முடியாது. காரணம் நீ சொன்ன அனுமானத்தினால சரீரமே சித்திக்காது சரீரம் இல்லைன்னு அவர் தவிக்கிறார். ஏன்னா அனுமானத்தினால சரீரம் இல்லைன்னு நையாய்க்க சொல்றார் அதை தான் இவாளும் சொல்றார். லோகத்திலேயோ குலாளாதிகளுக்கு எல்லாம் சரீரத்தோட கூட இருந்தாதான் அவளால இந்த காரியங்களை பண்ண முடியும். ஈஸ்வரனுக்கு சசரீரத்தம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ சரீரம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னாக்கா அது நித்தியமா அநித்தியமானு அங்க கேட்போம். சரீரம் அது சாவயவம் தானே உடம்புனாக்கா சாவயவம் உடம்பு சாவயவம் ஏன்னா நம்ம தேவன்னா சரீரம்ட்டு கையில ஒரு ஊசி பட்டுறதோ கொஞ்சம் கீழ்த்து அர்த்தம் வருது கொஞ்சம் பெரியது
அந்த சமயத்துல ஒரு பாகம் கொஞ்சம் போறது, அப்புறம் நாளடைவில் தானா அந்த கை சரியா போயிடுது. இதை லோகத்துல பாக்குறமே. அதனால இந்த இடத்துல உடம்பு இருந்ததுன்னாக்க அது சாவயவமா இருக்கும். சாவயவமா இருந்ததுன்னா லோகத்துல நீ ஒத்துட்டு இருக்க ஐயா. சாவயவமா இருந்ததுன்னா அது அனித்யம். உடம்பு இருந்ததுன்னா சாவயமா அனித்யமான அனித்யமா இருந்து சொன்னாக்க அனித்யமான வஸ்து என்று எப்படி சிருஷ்டிக்க முடியும்? எப்படி சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறோம். சரீரம் நித்தியம் சொல்றீங்கன்னு சொல்லுவோம், அப்போ இந்த சரீரம் அழிவே அழியாதுன்னு சொல்லுவோம். அப்ப சாவய நிறவே அர்த்தம் சொல்லுவோம். சரீரத்துக்கு நிறவே அர்த்தம் கிடையாது, அது நிறவே அல்ல. அதனால பாக்குறமே என்னுடைய ரெண்டு காடு ரெண்டு கை, கையில ரெண்டு கையில பத்து விரல், அதுல நகம் இருக்கு எலும்பு இருக்கு, எத்தனை நம்ம அவயம் சொல்றோம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அவயம் வந்ததுன்னாக்கா அழிஞ்சுட்டுதான் போறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கேன் சரீரம்னா சமயம் அது அழிஞ்சு அப்படின்னுட்டு ஏற்கனவே சாஸ்திரம் எடுத்து வாழ்கிற இடத்துல கண்டிப்பா. அப்ப அவன் கேட்கிறான் நம்மளை பார்த்து, அப்ப உங்க பெருமாளுக்கு அப்ப சரீரம் உண்டா இல்லையா? அதுவும் சாவயமும் நித்தியத்துவம் அழிச்சு எதிர போட்டோம். நாங்க ஒத்துண்டு இருக்கோம். நாங்க எப்படி ஒத்துண்டு இருக்கும் தெரியுமா? வேதம் சொன்னது எப்படி ஒத்துருக்கோம்? நீயோ அனுமானத்தை கொண்டு வச்சிருக்க. வேதம் சொல்றதை கேட்டு ஒத்துண்டாக்கா அதுல இருக்கிற பிரமாணிகத்துவம் உன்னுடைய அனுமானத்துல வரையிடுறாரு. அனுமானத்துல வரையிடுறாரு. ஏற்கனவே சொல்லிட்டோம், நீ குலாரன் கொண்டு பண்ணேன்னாக்கா குலாரன் சர்வைக்கின் இல்லையே, அவன் சிந்திச்சேன் தானே, அவனுக்கு எப்படி வரும்? அவனுக்கு இது வரவே வராது. ஏற்கனவே நான் சொல்லுவோம். அதனால உன் அனுமானத்தை கொண்டு பார்த்தோம்னாக்கா எல்லாமே தோஷப்பிரஸ்தமா போயிடும். எங்களுடைய வேதத்தை கொண்டு பார்த்தாக்கா எல்லாமே சரியா போயிடும். ஏன் காரணம் என்னன்னாக்கா வேதத்துல ஒரு வக்தா இல்லை, புருஷன் இல்லை. ஒரு புருஷன் வந்து சொல்ற வேதம் அது அபூர்வம். அது அபூர்வமா இருக்கவே நமக்கு யாராலையும் பாதிக்கவே முடியாதபடி அழகான அர்த்தங்களை சொன்னோம். தர்மிக்கலாம் வேதம் தான் பெருமாள தெரிஞ்சுக்கிறதுல தர்மிக்கலாம். அதனால அதிர்ஷ்டான அதன் பத்தி ஆச்சு. உன் சித்தாந்தத்துல ஈஸ்வரனுக்கு உடம்பு ஒத்துக்கலையா? ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாக்க இந்த லோகத்துல பண்ண முடியாது. உடலனுக்கு வசம் உனக்கு உடம்பு இருக்கே, உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டாக்க அப்ப அனித்தியத்துவம் வந்துடும். அனித்தியத்துவம் வந்துடும், அதையும் இதனால பரஸ்பரம் யுத்தம் அனுஷ்டான அனுபவத்துக்கு சரீரம் ஒன்றதையும் வராம போயிடும். அதனால இந்த மாதிரி இது இந்த பசுபதிக்கு அனுமானத்தினால நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னையானாக்க அது நிக்கவே நிக்காது. இதை ஏற்கனவே நாங்க அனுமான ஈஸ்வர கண்டனத்துல நிறைய இடத்துல சொல்லியாச்சு. சாஸ்திரம் ஆரம்ப நாரிகரன் அகத்தியர் காரிகரன் இதெல்லாம் ஐயாயிகார கண்டனம் பண்ணச்சு, அதெல்லாம் அதனால அதையே தெரிவிக்க வேண்டியது அப்படின்னு. அதுக்கு மேல அவன் ஒரு எப்படி சொல்றான், இவரு இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பு கை காலு இந்திரியங்கள் மனசு பிராணம் புத்தி எல்லாம் இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டு இருக்கோம். நாம ஆண்டு இதை நாம ஆளுநோன்னா இதுக்கு தீயா உடம்பு ஒண்ணா? நம்ம உடம்ப நாம ஆண்டு இருக்கோம். நம்ம உடம்ப எப்படி ஆளுநர் அப்படின்னு பாக்கியம் வருது. அதனாலயும் இந்த கையானது கடத்துது. அந்த இடத்துக்கு போனோமா நடந்து போறேன். அப்போ என்னுடைய இதுதானே, என்னுடைய என் சுரூபம் தான், ஆத்மஸ்வரூபம் தானே இதை வந்து பண்றது. ஆத்மஸ்வரூபமே இந்த மாதிரி போயிட்டு வா, வா நட, காரியம் பண்ணு, கண்ணால பாரு, கதால கேளு, இதெல்லாம் இந்த ஆத்மா தானே பண்றது. உடம்பு இந்திரியங்களை மனச காலனை எல்லாத்தையும் அப்ப அதுக்கு வேற உடம்பு ஒண்ணு வேணுமா? வேண்டாமே. தன் உடம்ப ஆவேசிக்கச்ச அதுக்கு இவனுக்கு வேற உடம்பு வேண்டாம் முடியும்.
தானே தன்னைத்தானே தானே இவன் பண்ணிக்கிறான், தன்னைத்தானே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி சிவனுக்கு கூட உடம்பு இல்லாத போறது, அவன் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் அடைக்கிட்டு இருக்கான், ஆண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். கரண வச்சே போகா சித்தியா அப்படின்னு நடிக்கிறார். சரணம், சரணம்னா இந்திரியம் கழி, கலைபரம் உடம்பு, பிராணம், இவைகளை மாத்தி இவைகளெல்லாம் எப்படி ஒரு ஜீவன் அவனுக்கு தனியா, அதுக்கோதர ஒரு உடம்பு இல்லை, உனக்கு உடம்பு இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, அதை என்ன பண்ணா ஆத்மஸ்வரூபத்தாலதான் இதை ஆண்டு இருக்கான், நினைக்கிறான் எல்லா காரியத்தை பண்ணான். அந்த மாதிரி இதுக்கும் தனியா ஒரு சரியான இல்லையா அவனுக்கு, ஈஸ்வரனும் அப்படியே பண்ணிட்டு போட்டுக்கேன். இது தனியா இது கத்திக்கணும், இது கத்திக்க வேண்டாம், அதனால உனக்கு சரியான இல்லாட்டாலும் தோஷம் இல்லை, அவனை வந்து சே அது கிடையாது. ஏன் கிடையாதுன்னாக்க போகாதிக்கா நீ அப்படி ஒத்துணை என்ன தெரியுமா, இந்த மாதிரி புண்ணிய பாப ரூப போகங்கள்லாம் வந்துடும், நம்ம எதுக்கு இந்த உடம்பு எடுத்துக்கிறோம், போகங்களுக்கு வசந்தானே புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள்னால வர பலம் பலம் இருக்கே, அந்த பலத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வந்துடும்தான் இந்த உடம்பு எடுத்துக்கிறோம். அவைகள்லாம் புண்ணிய பாப ரூப அதிர்ஷ்ட காரியமா இருக்கு, அதுதான் அதிர்ஷ்டானம் உடம்பு. அப்போ நீ ஈஸ்வரனுக்கு உடம்பு ஒத்துண்டியானாக்கா அப்போ இந்த ஈஸ்வரனு கூட உடம்பு ஒத்துண்டாக்க அவனுக்கும் இந்த புண்ணியபாபுருக்கு சம்பந்தம் வந்துடும், வந்துடுச்சுனாக்க அந்த போகத்தை அனுபவிக்கணும், சரீரம் அகமா போயிடும், திருப்தி ஜென்மா போயிடும். இந்த உடம்பு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், நாசம், திருப்பி ஜென்மம். இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீடமா இருக்கு, அதனால அந்த அந்த போக சொல்வோம் இவனுக்கு வந்துடுமே, இவனுக்கு ஈஸ்வரனுக்கு வந்துடும். நீ அதிஷ்டானத்தை ஒத்துண்டா, ஒத்துக்காட்டாக்க இவனால எந்த காரியமும் பண்ண முடியாது. சரீரத்தை ஒத்துண்டியானாக்க புண்ணியபாப ரூப பலான போது சரீரம் ஒத்துக்கலைன்னாக்க காரியமே பண்ண முடியாது. நாங்க பெருமாளுக்கு என்ன சொல்றோம், பெருமாளோ பிரத்தினிகன் கல்யாணிக்கதான் நித்தியாவசிய நித்திய சுத்தான், இதெல்லாம் எங்க இருக்கு, வேதத்துல இருக்கு. அந்த மாதிரி உன் சிவனுக்கு காமினி, அது மாதிரி ரெண்டு பேரும் ஒத்துண்ட முருகண்ட காமி, அந்த மாதிரி எங்கேயுமே இல்லையே. அதனால வேதத்துல இல்லாதத நீ கல்பித்து சொன்னியானாக்க அது எல்லாமே விஷித்தமா போயிடும். இன்னொன்னு நீ அனுமானம் அனுமானம் ஆரம்பிச்சுட்ட, அனுமானம் நீ ஆரம்பிச்சியானாக்கா சர்வாத்மா அதை நாங்கள் கண்டனம் பண்ணிடுவோம், அது சர்வாத்மா போயிடும், அது நிக்க வைக்காது. அதனால இந்த கரணத்து போகாத்தியா அதனால இந்த வகையே வராது, உங்களுடைய அனுமான சுத்தமான ஈஸ்வர இடையே வராது. இன்னொன்னு அதையே அப்படியே மேல இன்னும் கனகம் பண்ற அந்த விஷயத்தை வச்சிருந்தே அந்தவத்வம் அசர வைக்கிறார், இப்ப உடம்பு உண்டு அப்படின்னு நீ சுட்டியானாக்கா தேவனுக்கு எப்படி அவனுடைய உடம்புனால அந்தவத்வம் முடிவு, அவனுக்கு முடிவு இருக்கா இல்லையா லோகத்துல. நம்ம வந்து இந்த உடம்பு இருக்கு, நம்ம புண்ணியபாபுக்குமே இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புனால எவ்வளவு புண்ணியங்களை அனுபவிக்க முடியுமோ, புண்ணியபலத்தை எவ்வளவு பாப பலத்தை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு நாள் அமைஞ்சிருக்கும், அவ்வளவு நாள் அமைஞ்சிருக்கும். எப்போ இந்த உடம்புக்கு அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்க வேண்டியது முடிவு வந்துருச்சோ அப்ப இந்த உடம்பு போயிடுது. அத மாதிரி அந்தவஸ்தம் வந்துடும், ஈஸ்வரனுக்கு சிவனுக்கு உடம்பு இருக்குது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அவனுக்கு ஜீவன மாதிரி வந்து புண்ணியபாப ரூபங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த புண்ணியபாபங்களுக்கு அனுகுணமான இந்த உடம்பு இருக்கிறதுனால அதை நீ ஒத்துக்க முடிய ஆகிடும். அப்ப ஒத்துட்டேனாக்க இந்த உடம்பானது எப்ப இந்த புண்ணியபாபங்கள் முடியிறதோ அப்ப இந்த உடம்பு போயிடும். இந்த உடம்பு போறதுன்னு என்ன அர்த்தம், இன்னொரு உடம்பு அப்புறம் கிடைக்கும்,
இன்னொரு உடம்பு கிடைக்கும். இது தெரியும். நீயோ என்ன இருக்க, சிவனே பரதேவதன்ற, சிவனே பரதேவதன் சொல்லுவோம் பட்சத்துல சிவன் ஒரு தீவன மாதிரி ஒரு அற்புதம்னாக்க அந்த அர்த்தம் வந்துருக்கு. அவன உடம்பு அதாவது என்ன சிருஷ்டி சம்ஹாரம் சிருஷ்டி ஸ்திதி எல்லாத்துக்கும் அவன் விஷயமா போயிடுவான். எல்லாத்துக்கும் விஷயமா போயிட்டாருனாக்க அவன் என்ன பண்ணுவான், நம்மள மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மனநம் மரணம் எப்பொழுதும் இப்படிதான் இருக்கும். பிறக்கணும் என்ன பண்ண மறிக்கணும், பிறக்கணும் மறிக்கணும், பிறக்கணும் மறிக்கணும், இதுதான் வந்து இருக்கும். இது ஜீவனுக்கு இருக்கே அந்த மாதிரிதான் நீ ஒத்துக்கணும். அதனால நீ அனுமானத்தினால் சாதிக்கிறேன், இச்சையை கொண்டு சாதிக்கிறேன், கல்பிக்கிறேன்னு சொன்ன, உங்களுடைய ஆகமத்தை கொண்டு சொல்றேன்னு சொல்ற, இப்படி சொன்னாக்க சந்தோஷம் வந்து. இன்னொன்னு ஒண்ணு நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், வேதம் சொல்றது நீங்க பரமாத்மா சக்தி எஸ் சர்வஜ்ஞ சர்வகிருஷ்ணர் அப்படின்னு சொல்றது, அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் அடைந்தவன் அப்படின்னுட்டு அழகா சொல்லிருக்கு. அப்படி இருக்கச்ச இந்த உடம்பு இருக்கு இவனுக்கு அப்படின்னு சொன்னா கர்ம பாப ரூபமான புண்ணியபாப ரூபமான கர்மா அதனால அந்த உடம்பு இருக்குன்னு யோசிக்கணும். அப்படின்னு ஒத்தண்டியானாக்கா அவர் இன்னொரு வேறு கிரகிதம் சர்வஜத்துவம் போயிடும், சர்வஜத்துவம் போயிடும். இப்படி என் உடம்பு இருக்குன்னு சொல்லிட்டாக்கா முடிவு வரும், புண்ணியபாப ரூப பல அனுபவிக்கிறது, அது வந்துடும், அனித்தம் வந்துடும், அசர்வைக்கியத்துவம் வந்துடும், சர்வைக்கியத்துவம் போயிடும். ஆக பரதேவ வேணும் நானும் சொல்ல முடியாது. அனுமானத்தில் கற்பிக்கிறேன்னு சொன்னாக்கா அதுவும் நிரோதமாக்கு. ஏன்னா ஏற்கனவே சொல்றோம், நீ குலாரனை வச்சு நீ உதாரணம் காமிக்க அப்படி வச்சிருந்தேன்னாக்கா இவனுக்கு உடம்பே இல்லைன்னு நீ சொல்ற, இங்கேயோ உடம்பு இருக்கு உதாரணம் அனுமானத்தினால ஸ்தாபிச்சேனாக்கா அனுமானம் நிற்கவே பல இடங்களும் சொல்லிருக்கோம். அதனால அனைத்து விதத்தினாலையும் இந்த பசுபதி மதமானது அனாதரிக்க வேணும், ஆதரிக்கவே கூடாது. சரி இது வேத விருத்தம் தானே, வேத விருத்தமா போயிட்டுனாக்கா பொறுமை நாம் சொல்லி சொல்லிட்டாரு, வேத விருத்தமான மதம் எது இருந்ததோ அந்த மதமானது ஆதரிக்கப்படக்கூடாது, அது சர்வாத்தனா நிராகரிக்க தகுந்ததுன்னுட்டு இருபதே துணபேட்சம் சாத்துன்னுட்டு பூர்ணி நாம் செய்த முதல தியாகத்துல மூணாம் பாதத்துல விரோதாதிகளுக்கு சொல்லியாரு. இப்ப திருப்பி நதி இதை வந்து இருக்கணும், இது வேண்டாமே அர்த்தம் தான் அங்க சொல்லியிருக்கு. அங்க சொன்னா கூட இங்க என்ன தெரியுமா சொல்றது, பசுபதி மதம் கொல்லியோ அது வேத விருத்தமானது. அங்க பொதுவா சொல்லிச்சு பூர்ணி மாம்சர் என்ன சொல்லிச்சு, வேத விருத்தமான நதியை ஆதரிக்க கூடாது, அது பிரமாணம் இல்லை. அதுலயே வந்தது யாக யாக பிரக்கிரியை உண்டிதான் அங்க போச்சு, இங்க அப்படி இல்லை. தத்துவ பிரக்கிரியை தத்துவ பிரக்கிரியில இங்க நான் சொல்லிருக்கோம், தத்துவ பிரக்கிரியை போறதுனால இத அவசியம் ஏற்றே ஆகும். தத்துவ பிரக்கிரியை இது அங்க யாக பிரக்கிரியை கிரியா பிரக்கிரியா ஆச்சாரம் அனுஷ்டானம் அதை பத்தி சொல்லி அனுஷ்டானம் சொல்றது என்ன விரோதம் வந்ததோ அது பொதுவா சொல்லப்படுத்தது. ஆனால் இதற்கே இந்த வேதாந்த தத்துவம் முழுக்க முழுக்க தத்துவத்துல போயிட்டு இருக்கு, அந்த தத்துவத்துல ஆச்சாரம் அனுஷ்டானம் சேர்ந்து வரும். அந்த தத்துவ பிரக்கிரியில பரதேவதை சிவன் தான், அந்த சிவனுக்கு வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப அபத்தமான அனுஷ்டானங்கள்லாம் அதெல்லாம் தான் அப்படின்னு அவன் காமிச்சான். காமிச்ச அதுக்கு பதில் இந்த அதிகரணத்துல பசுபதி மதம் ஆனது வேத விருத்தம் அப்படின்னுட்டு ஸ்தாபிக்கணும். பாஷ்யன் பௌத்தன் எப்படியோ, ஜெயினன் எப்படியோ, சார்வாகன் எப்படியோ, வைதேசிகன் எப்படியோ அப்படிதான் இவன் இந்த பசுபதி மதத்தை சேர்ந்தவன். அதனால இவன் வந்து முச்சிக்கவே கூடாது. இதுல சிவசங்கர சுவாமி என்னோட பிரகாரம் வந்து ஒரு வாட்டி சோசிக்கு போயிருந்தேன், அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளிகள் சோச ஆரம்பிக்கும். அப்போ என்ன சின்ன சுவாமி ஒன்று சொன்னார், தெரிய குன்றேஷு விப்ரேஷு திரைய ஏவகி சாதவா, அதாவது
விபூதி இட்டுகிறா பாருங்க குறுக்கு வாட்டில் இட்டுகிறாரே அவள் மூணு பேர் தான் நல்லவாளாம் சாதுக்களாம் யார் யாரு அப்படின்னாக்கிறவனும் செத்து போனவனும் சித்திரத்துல எழுதுறோம் பாருங்க பொம்மை அவனும் மூணு பேர் தான் இந்த மூணு பேர் தான் அதாவது பொறக்காதவன் இறந்தவன் செத்து போனவன் இவா ரெண்டு பேர் இன்னொன்னு ஒரு படத்துல வரையணும் ஒரு சைவனை வரைஞ்சுன்னு சொல்லுவோம் இவா மூணு பேர் தான் நமக்கு விடுதல் பண்ண மாட்டான் சாதுக்களா இருப்பான் அப்படின்ட்டு பரியாசம் பண்ணி சிவசங்கம் கேட்டு யாரோ பிரசித்தமான சுலகம் ஆயிடுச்சு அந்த சுவாமி கேட்டு அதே மாதிரி சேர்த்து சுவாமி அது மாத்துலர் வருவாகும் பிரிஞ்சு வைப்பான் இப்பெல்லாம் தேசிக உபதேசம் எல்லாம் போட்டுருக்கீங்களோ அந்த சுவாமி சாட்சி விஷயம் எல்லாம் அவர் வந்து எழுதினாக்கா இவ்வளோ பிரமாணங்கள் அவருடைய ஆச்சியானங்கள் எல்லாம் அப்படி எழுதினப்ப புறப்பட்ட பெரிய மகான் அந்த மகான் சதாபிஷேகத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பராமரிச்சு அப்படிப்பட்டவர் ஸ்ரீவிஷ்ணு சிம்மன்னா சிம்மம் அவ்வளோ தத்துவ அவ்வளோ பிரமாணங்கள் அப்படிப்பட்ட மகான் அந்த மாதிரி மகான் இந்த விஷயத்தை சாதித்தார் அதனால பெரிய குன்றேஷு விக்ரேஷு திரையேவகி சாதவாக அஜாத்த முத செய்த சித்திரே லிகித ஏவச்ச அப்படின்னு அதனால இந்த சைவ மதமானது நமக்கு தேவையில்லை அவளை பார்த்து கூட மேலப்புற மாட்டோம் பார்த்து கூட சாப்பிட மாட்டோம் அவளோட சேர்ந்து சாப்பிடுறதும் ரெக்கமெண்ட் அந்த மாதிரி இருக்கு அவளுடைய மதம் ஆகவே பசுபதி மதமானது எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு இங்க படிச்சுட்டு இப்படி ஏழு அதிகரணங்கள்னால ஒரு சாங்கியன் வைசேஷிகன் நாலு பௌத்தா ஜெயினன் பசுபதி பசுபதி மதம் அதுலேயும் நாலு மதங்கள் இதை அத்தனையும் கண்டனம் பண்ணிட்டு இப்போ அவள்லாம் ஆட்சேபிக்கிறான் அப்படியானாக்கா ஸ்ரீ பாஞ்சராத்திரம் கூட இந்த மாதிரி அப்பிரமாணமா ஆகட்டும் அதையும் ஒத்துக்கூடாது பாஞ்சராத்திரம் கூட எப்படி சைவாகமம் வேத விருத்தமோ எப்படி பௌத்த மதமோ ஜெயின மதமும் சார்வாக மதமும் என்ன வேத விருத்தமோ அந்த மாதிரி பஞ்சராத்திர பிரக்கிரியை கூட அப்படிப்பட்டதுதான் வந்து பாஞ்சராத்திரிகளை ஏற்றுக்கவே கூடாது அவன் மதத்தையும் ஏற்றுக்கூடாது அப்படின்லாம் ஆக்ஷேபிக்கப்படுறான் அந்த ஆக்ஷேபத்துக்கெல்லாம் பதில் சொல்லி பாஞ்சராத்திர பிராமணியத்தை தவிக்க போற அடுத்த அதிகரணம் இந்த அதிகரணத்துக்கு மாத்திரம் எட்டு ஸ்லோகம் சுவாமி எட்டு ஸ்லோகம் என்ன அன்னைக்கு சொன்ன பாருங்களோ ஆனந்தா அகம பிராமணியம் சுவாமி பாஷ்யக்காரர் அதுல இருக்கிறத வச்சுட்டுதான் இந்த அதிகரணத்தை எழுதினார் பாஞ்சராத்திர பிரமாணியாகிய உற்பத்தி சம்பவாகிறோம் அதே ரொம்ப அழகான அறிகள் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் 250 சம்மிதிகள் இருக்கான் நீங்க வித்யாபட்டத்துல ஒரு புத்தகம் போட்டிருக்கா ஸ்ரீபரிஷ்மதியும் ஏதோ ஒரு சம்மிதை பார்த்தேன் அதுல எவ்வளவு சம்மிதைகள் இருக்கு அப்படின்னு வரிசை எழுதியிருக்கான் 250 சம்மிதைக்கு மேல இருக்கு அதுல வந்தது ரொம்ப கொஞ்சம்தான் அதுலேயும் ரத்ன பிரயம்வார் சாத்துரம் ஜெயாக்கியம் போஷ்கரம் இது மூணுத்தையும் ரத்ன பிரயம் ரொம்ப சொந்த சமிதைகள் அந்த சமிதைகளை வச்சுட்டு தான் அங்கங்க ஆராதனை நடக்குது அந்த சமிதைகள்லாம் சாமான்யமான சமிதைகள் தத்துவங்களை போதும் பிரக்கிரியைகளை போதும் ஆராதனைகளை போதும் அவைகள்லாம் சாட்சாத் எம்பெருமானால அவன் திருவாய் வளர்ந்தது சமத்யாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகம் ஏகம் பிரவக்தா சந்தசாம் பக்தா பஞ்சராத்திரம் பிரவக்தா அவனே முதல்ல உபதேசம் பண்ணுவன் அவனே பிரவச்சனம் பண்ணுவான் அவனே சொன்னான் எழுதினான் அவனே பகவானே பஞ்சராத்திர கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயணஸ்வயம் அப்படின்னு மகாபாரதம் கொண்டாடுறது ஸ்ரீ பஞ்சராத்திரம்ன்றது சாமான்யமான சாஸ்திரம் இல்லை இதுக்கு பகவத் சாஸ்திரம் இதா ஆனந்தர் பச்சைனாக்க பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல வேதாந்த தீபத்துல வேதாந்த சங்கிரத்துல இது வேதாந்த சாரத்துலாம்
அழகா சாட்சியம் பேசுகிறார். சுவாமி தேசிகன் எங்க எங்கெல்லாம் முடியுமோ அங்க பாஞ்சராத்திரர்கள் சாஸ்திரத்தை அற்புதமாக சாட்சி போறார். அதிகம் சொல்லியே எட்டு சுரங்கத்தை அதே மாதிரியாக இது நியாய பரிசுத்தி தத்துவ சாக்லாபம் ஸ்தோத்திரங்கள் அது மாதிரி ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா ரக்ஷா கிரந்தத்தில் இப்படியாக வாழ்க்கை. அதனால பாஞ்சராத்திரன்றது சாதாரண சாஸ்திரம் இல்லை, எல்லாம் இதெல்லாம் ஆராயணம் சொல்றது அப்படின்னு நினைச்சிருக்கா. நிறைய பிரக்கிரியைகள் நம்ம சம்பிரதாயம் சித்தாந்தங்கள் எல்லாம் இன்னொன்னு நம்ம சம்பிரதாயத்தை ஒத்துக்கக்கூடிய அற்புதமான சரணாகதி தத்துவம் உபநிடம் காமிச்சு கொடுத்தது மோக்ஷுர்வை சரணம் அகம் பிரபத்தியே அப்படின்றது. அவரு ஞாசலித்தியத்தை எப்படி உபநிடத்துல இருக்கு அதுல சொல்லப்பட்டத ஸ்ரீமந்த ராமாயணம் அனுஷ்டிச்சது காமிச்சது. பெருமாள் தன் வயால சொன்னேன் சகதேவ பிரபன்னாய இந்த கிருஷ்ணாவதாரத்திலேயோ பெருமாள் கீதையில மாமிக்கும் சரணம் அனுஷ்டிக்கிறான் அனுஷ்டிக்க விதிக்கிறான். அந்த அது மாதிரி விதிக்கப்பட்டத ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல இன்னும் விசதமாக இந்த இதெல்லாம் சொல்றது. ஒரு ஸ்ரீவிஷ்ணுவனுடைய லட்சணத்தை நான் சொல்றது வாசனம் வரண்யாசனம் அந்த மாதிரி அதெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் சொல்லுவோம் இல்லையோ நாம நாமசம்ஸ்காரம் தாபசம்ஸ்காரம் அது மாதிரி இது சொல்றது குண்ட சம்ஸ்காரம் என்ன ஐயா இதெல்லாம் உபதேசம் மந்திர சம்ஸ்காரம் இப்படி எல்லாத்தையும் சொல்றது ஸ்ரீ பாஞ்சராத்திரம். இது இதுல கூட எங்க இருக்கு சக்கரத்தான் சொல்றதுன்னு சொத்தரத்து ரக்ஷை இந்த மாதிரி இடங்கனா நிக்ஷேப ரக்ஷை எல்லாத்தையும் சாட்சி பெற்று அதனால அப்படிப்பட்ட பாஞ்சராத்திர சாமான்யமானது அடுத்த அறிஞர் அதுக்கு உற்பத்தி சம்பவாதிகள் அல்லது பாஞ்சராத்திரம் பிராமணியாகிறான் அப்படின்னு அதுக்கு பேரம் ஸ்வேதிகள் கூட ஒத்துட்டு மாத்வாழ்னா பாஞ்சராத்திரம் சர்வாத்திரா பிரமாணம் அப்படின்னு சொல்றார். அதுல இருக்கு அதே மாதிரியாக சங்கராச்சாரியர்கள சில அம்சங்கள்லாம் பிரமாணம் சில அம்சங்கள் அப்பிரமாணம் எது அப்பிரமாணமோ அதை ஒண்டி கண்டிக்கலன்னு அமலானந்தரோ அது தப்போ ரைட்டோ பெருமாள் சொல்லிட்டு வாசுதேவன் சொன்னதுனால அவன் சொல்றேன் அவன் சொன்னா அப்படியே ஏற்றுந்தான் அதுல தொடங்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரியாக பாஞ்சராத்திர பிராமணியமானது நம்முடைய ஆச்சாரியர்களால அற்புதமாக சாதிக்கப்பட்டது. அந்த விஷயத்தை பத்தி அதிகாரத்தை பத்தி அடுத்த இதுல பார்த்தோம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரவே நமஹா.